என்னது வீதியில் ஆரம்பித்தவரோட பிஸ்னஸ் இன்னைக்கு கோடியில் போயிட்டுருக்கா? நம்ப முடியலல்ல, நம்பி தாங்க ஆகணும். அது யார், என்ன பிஸ்னஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களால் பார்க்க முடியும். வீதி வீதியாக போய் பலூன் வித்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் எப்படி இன்றைக்கி 23,000 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு பிராண்டை உருவாக்கி இருக்கிறாருன்ற இன்ஸ்பிரேஷன் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1946 ஒரு சின்ன ஷெட்டில் ஆரம்பித்தது தான் இந்த பலூன் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சர் பண்ண பலூன்ஸ் எல்லாத்தையும் வீதி வீதியாக போய் விற்றுருக்காங்க. அதில் நிறைய கஷ்டத்தை பார்த்தாலும் அவர் விடாமல் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸை நல்லாவே கொண்டு வந்தார். அடுத்த 5 வருஷத்துலேயே அந்த பிஸ்னஸை நல்லாவே டெவலப்பும் பண்ணார். இருந்தாலும் இவர் மைண்டில் இன்னும் நல்லா ரெவன்யூர பிஸ்னஸை பண்ணி சீக்கிரமே க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கார். என்ன பண்ணி இன்னும் நம்ம ப்ராஃபிட்டை அதிகமாக்கலாம்னு நினச்சப்போ அவரோட கசின் ஒருத்தர் ஞாபகத்துக்கு வந்திருக்கார். இவரோட கசின் ஒருத்தர் டயர் ரெட்ரிடிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. டயர் ரெட்ரிடிங் பிஸ்னஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, தேஞ்சு போன பழைய டயர் எல்லாத்தையும் வாங்கி திரும்பவும் எக்ஸ்ட்ரா ரப்பர் கொடுத்து ஓட வைக்கிறது தான். அந்த காலகட்டத்திலெல்லாம் இந்தியாவில் இதை வாங்க முடியாமல் எல்லாரும் வெளிநாடுகளில் இருந்து வாங்கியிருக்காங்க. இதை பார்த்த இவர் ஏன் நம்ம இதை இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கார். 1952 சென்னையில் இருக்க திருவற்றையூரில் ஒரு மேனுஃபேக்சர் யூனிட்டை இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த பிஸ்னஸ் மேலே இருந்த ஃபோக்கஸ், அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டினால நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 50% மார்க்கெட் ஷேரோட இந்த கம்பெனி ரொம்ப வேகமாகவே வளர்ந்துருந்துச்சு. இந்தியாவில் டுன்லப், ஃபயர்சைட், குட்இயர் இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு கம்பெனியை உருவாக்கக்கூடாதுன்னு 1961 அமெரிக்கா கம்பெனியோடு சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சராக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி, அவங்க ஒரு ஒரு பொருளுக்கு ஃபிக்ஸ் பண்ண ரேட் எல்லாமே மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை வாங்கினுச்சு. இதனால் இவங்க மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சாங்க. அடுத்து 1961 இந்த கம்பெனி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாற்றப்பட்டுச்சு. அடுத்து 1967 இந்தியாவிலேயே மொதல் கம்பெனியாக இவங்க தான் யூஎஸ்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1979 இவங்க ஜாயின்ட் வெஞ்சராக ஜாயின் பண்ண அந்த அமெரிக்கா கம்பெனி இருக்குது தெரியுமா, அந்த கம்பெனி மொத்த ஷேரை இவங்கக்கிட்டேயே விற்றுட்டு போயிட்டாங்க. இந்தாப்பா வச்சுக்கோன்னு. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த அந்த ஆண்டர்பிரினர் வேறு யாரும் இல்லைங்க, அவர் தான் மிஸ்டர் கேஎம் மாமன் மாப்பிள்ளை. இவர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படித்தவர். எம்ஆர்எஃப்னு அழைக்கப்படுற மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரியோட ஓனர் இவர் தான். இந்த எம்ஆர்எஃப் லோகோ பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கான். அது என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம் வாங்க. இவங்க பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்எஃப்ங்கிற அந்த லோகோ எல்லாரையும் கவர்ற விதத்தில் இருக்கணும்னு நினச்சாங்க. 1964 இந்த கம்பெனியோட லோகோ உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருந்த ஒன் ஆஃப் த டாப் லீடிங் தியேட்டர் ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட இந்தியா பிராண்ட்ஸுக்கு லோகோ உருவாக்கி கொடுத்தவர். அவர் வேற யாரும் இல்லை, ஆலிக் பத்மஸ்ரீ. இந்த லோகோ உருவாக்குறதுக்காக இவர் நிறைய லாரி டிரைவர்ஸ் கிளீனர்ஸ் கிட்டலாம் பேசியிருக்கார். அதில் ஒரு லாரி டிரைவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த எம்ஆர்எஃப் லோகோவை மிடில் ஏஜ் மேன் டயரை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்துச்சு. அப்படி என்ன இந்த லாரி டிரைவர் சொல்லியிருப்பாருந்தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அரே சார், டயர் மஸ்புக் காணா சை ஹே, டக் டக் ரெஹனா சை ஹே. என்னடா புரியாத பாஷையில் எதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்கன்னா, அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த டயர், அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும்னு தான் அவர் சொல்லியிருக்கார். இந்த கான்செப்டை வச்சு தான் அவரும் அந்த லோகோவை உருவாக்கியிருக்கார். இவர் ஏன் சின்ன பசங்களையோ இல்லை எங்கேஜில் இருக்க ஒரு பர்சனை வச்சோ இந்த லோகோவை கிரியேட் பண்ணலை அப்படின்னா, எம்ஆர்எஃப் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளால் நடத்தப்படுற ஒரு கம்பெனின்னு காட்டிக்கத்தான். எங்கே சின்ன பசங்களையோ எங்கேஜ் பர்சனையோ வச்சு அந்த லோகோவை கிரியேட் பண்ணால் இது இப்போ வளர்ந்து வர கம்பெனின்ற ஒரு தாட் மக்கள் மனசில் வந்துருங்கிறதுக்காக தான் ஒரு மிடில் ஏஜ் மேன் இந்த டயரை வந்து தூக்கி நிற்கிற மாதிரி இந்த கம்பெனியோட லோகோ உருவாக்கப்பட்டது. 1964 உருவாக்கப்பட்ட இந்த லோகோ இன்னைக்கு வரை மாற்றப்பட. இது மாதிரி நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது உங்களுக்கான ஒரு இன்ஸ்பைரிங் வீடியோ தாங்க. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே வரலாற்றில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டு இருக்கும். ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகமே படிக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நாளைக்கு நீங்களும் படிக்க வைப்பீங்கன்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.